சிஎஸ்கேனா என்ன, மற்றவங்களுக்கு அது ஒரு டீம், நமக்கு நம்ம மக்களோட கிரிக்கெட் உணர்வு. ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு புது டோர்னமெண்ட் 2008 வந்ததுலேருந்து சிஎஸ்கேங்கிற பேரை கேட்டாலே மொத்த டோர்னமெண்ட்டும் வந்துடும். 2 times சாம்பியன்ஸ், 4 times ரன்னர் அப், 2 times செமிஃபைனலிஸ்ட்னு சிஎஸ்கே இல்லாமல் நாக் அவுட் மேட்சஸ் நடந்ததா சரித்திரமே இல்லை. அப்படி என்ன உங்கள் டீமில் வெயிட் தானே கேட்குறீங்க? சிஎஸ்கே வெறும் டீமாக இருந்தா இப்படி இருந்திருக்குமா? கண்டிப்பாக இல்லை. முதல் காரணம் எங்கள் கேப்டன் தலை தோனி. அவர் ராஞ்சிக்காரர் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம ஊர் பையனாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை எங்கள் ஓவர்சீஸ் பிளேயரையும் கைவிட்டதில்லை. டிஜே பிராவோ, ஆல்பி மார்க்கல் ஆரம்பித்து இன்னைக்கு சாம் பில்லிங்ஸ் வரைக்கும் சென்னையை பிடிக்காத பிளேயர்ஸே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தானே யோசிக்கிறோம், நம்ம சென்னை மக்கள் தான். இந்தியாவிலே த பெஸ்ட் கிரிக்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எங்கள் டீம் ஜெயித்தாலும் மற்ற டீம் ஜெயித்தாலும் எல்லோ ஜெர்சியை நாங்கள் விட்டு கொடுத்த நாளே இல்லை. 2 வருஷமாக பேன் ஆன டீம் தான். ஆனால் இன்னைக்கு திரும்ப வந்து சீனியர் டீம்னு சொன்ன வாயிலெல்லாம் விசில தூக்கி வச்சு அடிக்க வச்சுருக்கோம்ல, அதாங்க எங்கள் சிஎஸ்கே. 2018 கப்பு யாருக்கு? எப்படி பார்த்தாலும் நம்ம சென்னைக்கு தான் அது வரப்போகுது. சிஎஸ்கே வெறும் கிரிக்கெட் டீமாக நாங்கள் பார்த்தா இப்படிலாம் யோசிக்க கூட முடியாது. ஆனால் சிஎஸ்கே எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அங்கம். தோத்தாலும் ஜெயித்தாலும் விசில் சத்தம் கேட்காத இடம் சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கேயும் இல்லை.